रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् श्रीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परतार यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் செங்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரென்றேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் என்பை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதில் அரங்கர் வன்புகழ் மேல் ஆந்திர தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிறையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீர சூரியுக்ததாரக்கிரமாத் வியாக்குர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாசதி பிதாமகஸ்ய பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத் சங்கியக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் பிரபத்யே மாயக்கூத்தா வாமனா என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், எம்பெருமானிடம் கைங்கரியம் செய்வதற்காக, எம்பெருமானுடைய சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானை நாம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம். இதை சுவாமி தேசிகன் சொல்லும் போது ஜீவா அபேக்ஷா பிரதீக்ஷா அப்படின்னு சாதிக்கிறார். நாம அபேட்சை பண்ணுவோம்னா அதை எதிர்பார்த்து இருக்கானாம் எம்பெருமான். அதை தலை கட்டுவதற்காக எம்பெருமான், அதாவது அதை நடத்தி கொடுப்பதற்காக எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். எம்பெருமான் எப்பொழுதே சித்தமாக இருந்தால் நாம் நமக்கு வேண்டியதை கேட்டு வாங்க வேண்டும். அதற்காக வேண்டிய பலன் அப்படின்னா சாம்சாரிக பலனை நம்ம கேட்க போறதில்லை. ஏன்னா எம்பெருமானுடைய கைங்கரியங்கள் நன்றாக இருக்க வேணும், எம்பெருமானை பற்றிய ஞானங்கள் அனுபவங்கள் நன்றாக இருக்க வேணும் அப்படின்னா அதை எம்பெருமான்கிட்ட கேட்கறது தப்பில்லைன்னு மாத்திரம் இல்லை, அதை கேட்கணும் அப்படிங்கிற விஷயம். அது கேட்டு கேட்டு வாங்கிக்கணும். பகவன் பக்திமபி பிரயச்சமே அப்படிங்கிறார் ஆளவந்தார். எம்பெருமானை எனக்கு நல்ல பக்தியும் நீ கொடு, எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்தா மாதிரி, இந்த ஞானத்தை கொடுத்தா மாதிரி எனக்கு நல்ல பக்தியையும் நீயே கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது ஆளவந்தாருடைய பிரார்த்தனை. அந்த மாதிரி பகவத் ராமானுஜர் எனக்கு அசேஷ கைங்கரியத்தையும் நீ நடத்தி கொடு என்பதாக பிரார்த்திக்கிறார். அதாவது நான் கைங்கரியம் நாம் செய்யும்படியாக நீ வந்து அனுகிரகம் பண்ணு என்பதாக பிரார்த்திக்கிறார். அதனால அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரார்த்தனை. நித்தியமே திருவாராதனம் பண்ணும்போது
பெருமாள் கிட்ட ஒரு சரணாகதி பண்ணி ஒரு பிரார்த்தனை வைக்கணுமா. என்ன கேட்டா இந்த கைங்கரியம் நிர்விக்னமாக நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த மாதிரி ரீதியில பகவத் கைங்கரியம், பகவத் அனுபவம், பகவத் ஞானம், பகவத் பக்தி, பகவத் சேவை, இன்னும் பாகவத சேவை, இன்னும் எல்லாமே நமக்கு நன்றாக கிடைக்க வேணும் அப்படின்னா அதை எம்பெருமான் கிட்ட நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பது நல்லதுதான். அதை கேட்க வேணும் அப்படிங்கிறார். என்ன ஆழ்வார் இங்க கேட்டிருக்காரு, வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஒரு நாள் வந்து தோன்றாயே, தொண்டனேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே என்பதாக பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே, உன்னை நான் மறந்து இருக்கவும் முடியவில்லை, ஆகையாலே நீ எப்படியாவது என்னுடைய கண் காணும்படியாக நீ ஒரு நாள் வந்து எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும், ஒரு நாள் வந்து தோன்றாய் என்பதெல்லாம் பிரார்த்திக்கிறார். இங்க அந்த ரீதியிலே நாமளும் பிரார்த்திக்கணும் என்பதாக தெரிகிறது. எது வேணுமானாலும் பிரார்த்திக்கணும். ஆழ்வார் ஆழ்வாராக இருக்கிறபடியினாலே அவர் வந்து எம்பெருமானை நேர சேவிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். மனசுனால சேவிச்சா போறாது, எம்பெருமானே நேர வந்து சேவை தர வேணும். அப்படி சேவை தரும்போது எப்படி எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனி சேவையை தர வேணும் அப்படிங்கறதெல்லாம் கூட பலவிதமாக பிரார்த்திக்கிறார். சாயல் சாமத்திருமேனி தன் பாசடையா தாமரணியில் வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னு, தாமரணியில் வாசத்தடம் போல் வரவேணும் அப்படின்னா, கரு ஞாயிறு உதிக்கும் கருமாணிக்க நாள் நன்மலை போல் நீ எம்பெருமானே வரவேணும் என்பதாக இப்படி பலவிதமாக பிரார்த்திக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி எப்படியெல்லாம் சேவை சாதிக்கும் அப்படின்னு நினைச்சு இப்பவே மனசுனாலே அவர் பல கற்பனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கார். இப்படியெல்லாம் எம்பெருமான் சேவை சாதிப்பான், அப்படியெல்லாம் எம்பெருமான் சேவை சாதிப்பான் அப்படின்னு கற்பனை பண்ணி அப்படி வரவேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அதுதான் இங்கே சுவாரஸ்யமான விஷயமாக இருந்துருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பாசத்திலையும் ஒவ்வொரு விதமாக இவர் பிரார்த்திக்கிறார். அந்த உபமானங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. மானீர் வெள்ளி மலை தன்மேல் வன்கார் நீல முகில் போல் தூணீர் கடலுள் துயில்வானே அப்படின்னு ஒரு பாசுரத்துல சொல்ற. இப்படி ஆச்சரியமான ஒரு வாசத்தடம் போல, நல்ல மேகம் போல, நல்ல கருமாணிக்க மலை போல, இப்படி எல்லாம் ஒரு சூரியன் போலே, இப்படி எல்லாம் எம்பெருமான் இருக்கான். இதுல பாதி உபமைகள் அபூத உபமைகள், லோகத்துல இல்லாத உபமானங்கள் எல்லாம் கூட சொல்ற. அப்படி எம்பெருமான் வந்து சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்கிறார் என்று நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஏழு பாசனம் பார்க்கணும். வந்து தோன்றாய் அன்றேல் உன் வையம் தாய மலரடி கீழ் முந்தி வந்து யான் நிற்ப முகப்பே கூவி பணி கொள்ளாய் செந்தன் கமல கண் கைகால் சிவந்தவாய் ஓர் கருணாயிரு அந்தமில்லா கதிர் பரப்பி அலர்ந்ததொக்கும் அம்மானே. அம்மானே, என்னுடைய சுவாமியே, ஆச்சரியமான திருமேனியோடு சேவை சாதிப்பவனே, செந்தன் கமல கண் கைகால் தாமரைப்பூ போல சிவந்ததாக, தாமரைப்பூ போலே குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய திருக்கண்கள், திருக்கைகள், திருக்கால்கள், அதாவது திருவடிகள் எல்லாம் இருக்க, சிவந்த வாய் என்பதாக எல்லாமே சிவந்து இருக்க, பிரகாசமாகவும் இருக்கக்குவ, ஒரு கருணாயிரு அந்தமில்லா கதிர் பரப்பி அலர்ந்ததொக்கும், ஒரு சூரியன், அதுவே கருத்ததான ஒரு சூரியன், அதுவே பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன், அந்த சூரியனுக்கே ஒரு கண் கை கால் எல்லாம் உழைத்து, அந்த கண் கை கால்கள் எல்லாமே சிவந்ததாக, சிவந்த தாமரைப்பூ போல எல்லாமே இருந்தால் எப்படி இருக்குமோ, அப்படி ஒரு தாமரைப்பூ மலர்ந்ததாக இருந்தால் எப்படி இருக்குமோ, அப்படியாக நீ வந்து தோன்ற வேண்டும் என்பதாக எம்பெருமானுடைய திருமேனை பற்றி அழகாக பிரார்த்திக்கிறார். வந்து தோன்றாய், எம்பெருமானே வந்து தோன்ற வேண்டும் அன்றே. அப்படி நீ வரவில்லை ஆனால் அப்ப என்ன செய்வது அப்படின்னா, நீ வரவில்லையானால் என்னை உன் திருவடியிலே கூட்டிக் கொள்ள வேணும். உன்னுடைய உலகளந்த திருவடி, அந்த திருவடி முன்பே நான் வந்து நிற்க நீ என்னை கூவி பணி கொள்ள வேணும். என்னை அழைத்து நீ இந்த கைங்கரியத்தை செய் என்று நீ ஏவ நான் உனக்கு ஆட்செய்ய வேணும். அந்த ஒரு அனுகிரகத்தையாவது செய்ய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இதுவரை பாசுரங்களிலே ஒரு நாள் வந்து தோன்றாயே என்பதாக எம்பெருமான் ஒரு நாள் வந்து தோன்ற வேண்டும் என்பதைத்தான் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். ஆனால் எம்பெருமான் வரவில்லை என்பதை பார்த்துவிட்டு ஆழ்வார் என்று சொன்னார், எம்பெருமானே வந்து தோன்றாய் அன்றேன், நீ வரவில்லை ஆனால்
என்னை அங்கே அழைத்துக் கொள்ள வேணும். அதான் சாட்சாத் சுவாமி சொல்றார், நீ இங்கே எழுந்தருளுதல் அது திருவுள்ளவன்றாகில் என்னை அங்கே அழைத்து கொண்டருளுதல் செய்ய வேணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய பரம தாத்பரியம். ஏனென்றால் உன்னை பிரிந்து என்னாலே இருக்க முடியாது, ஒரு நாளும் இருக்க முடியாத நிலையிலே நான் இருக்கிறபடியினாலே என்னை அங்கே நீ கைங்கி கூவிக்கொண்டு என்னை கைங்கரியம் என்னுடைய கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரா? ஒண்ணு நீங்க வரணும், இல்லாட்டா என்னை ஏற்றுக்கொள்ளணும், ரெண்டும் இல்லாமல் என்னை தவிக்க விடாதே, என்னைக்கு என்னை பிரிந்து என்னை வாட்டத்தில் ஆக்காதே என்பதாக பிரார்த்திக்கிறார். இதுல நீ இங்க வரவேணும், ஆனால் அப்படி வர திருவுள்ளம் இல்லையாகில் அன்றேல் அப்படின்னு சொல்ற. ஏன் வர எம்பெருமானுக்கு திருவுள்ளம் இல்லை அப்படின்னு கேட்டா, இப்படி வந்து என்னுடைய கஷ்டத்தை பார்ப்பதற்கே எம்பெருமானுக்கு பொறுக்காதான், அதனால வர திருவுள்ளம் அல்லை. அபார கருணா நிதியான உனக்கு என் ஆர்த்தியை காண பிரசங்கிக்கையாலே இங்கே எழுந்தருள திருவுள்ளவன்றாகில் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார். எம்பெருமான் நேர வந்தா இவர் கஷ்டத்தை பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே கஷ்டத்தை போக்கடிக்கணும். இவர் கஷ்டத்தை பார்க்குவதை பார்ப்பதற்கு கூட எம்பெருமானுக்கு முடியாதோ, அதனால்தான் அவன் வரலையோ, அதனால என்னை உபேட்சித்துட்டு போயிட்டானோ அப்படின்னு நினைக்கிறார். சில பேர் படுற கஷ்டத்தை பார்ப்பதற்கே நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிலையில ஆழ்வார் இருக்கார், எம்பெருமானை பிரிந்த கஷ்டத்திலே, அதனாலதான் அவன் வரலை அப்படின்னு வச்சுட்டு இருக்கார் ஆழ்வார். வச்சுட்டு பிரார்த்திக்கிறார், நீ வராவிட்டால் கூட நான் வந்து உன் வையந்தாய மலரடி கீழ் முந்தி வந்து யான் நிற்ப அப்படின்னு, என்னை கூட்டிக் கொண்டால் உன்னுடைய திருவடி கீழே நான் வந்து நிற்பேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதனாலே ஆழ்வார் இரண்டு விதமாக, ஒன்னு பெருமான் இங்க வரணும், இல்ல நான் அங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஏன் நீர்பாட்டுக்கு இருந்துன்றுமே அப்படின்னு கேட்டா, குணஜானத்தாலே தரித்திருக்கும் ஸ்ரீ பரதாழ்வான் பிரகிருதி அல்லேன், ஜலான் மத்ஸ்யா விவோத்ருதோ என்னும் இளைய பெருமாள் பிரகிருதியானவன் என்றபடி அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தையும் சாதிக்கிறார். இங்க பெருமாள் கிட்ட ஆழ்வார் சொல்றாராம், என்னை பரதாழ்வான் போலே நினைக்க வேணாம், இளைய பெருமாள் போலே என்னை நினைத்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம். இளைய பெருமாள் எம்பெருமானை விட்டு பிரிந்து ஒரு கணங்காலம் கூட இருக்க மாட்டான், ஆனால் பரதாழ்வான் எம்பெருமானை விட்டு பிரிந்து 14 வருஷ காலம் இருந்தவர். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, குணஜானத்தாலே தரித்திருக்கும் பரதாழ்வான், எம்பெருமானுடைய குண அனுபவம் இருக்கு இல்லையா, அதிலேயே தரித்திருக்கார். எம்பெருமானுடைய பாதுகையை எழ பண்ணிட்டார், பெருமாள் சக்கரவர்த்தி சிறுவனுடைய குணங்களிலேயே ஈடுபட்டு அதையே நினைத்துக் கொண்டிருந்தார். எம்பெருமான் என்னைக்காவது வருவான், வருவான் என்னைக்குன்னு வருவான்ங்கிறது கூட தெரிய முடியும், அதனால 14 வருஷம் ஆச்சுன்னா எம்பெருமான் கட்டாயம் வருவான் வருவான் அப்படிங்கிற நிலையிலே வரதாழ்வான் உயிர் தரித்து கொண்டிருந்தாராம். வரதாழ்வான் உயிர் வருவதற்கு காரணம் இன்னும் 14 வருஷம் கழிச்சு எம்பெருமான் கட்டாயம் வருவான் அப்படிங்கிற ஒரு நினைவுதான், அந்த ஒரு விசுவாசம், அந்த எம்பெருமானுடைய இந்த குண அனுபவம், கட்டாயம் வருவான்கிற குண அனுபவம், அந்த அனுபவத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் எம்பெருமான் என்ன பண்ணார், ராவண சம்ஹாரம் ஆன உடனேயே உடனே ஒரு புஷ்ப விமானத்தை எடுத்துன்னு ஓடி வந்துட்டார். இந்த இடத்துல மெதுவா போய்க்கலாம் அப்படின்னா கிடையாது, பரதாழ்வான் காத்துன்னு இருக்கார் அப்படின்னு, தம்னா கேகயி புத்திரம் பரதம் தர்மச்சாரினம் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணியாபரணானிச்ச அப்படிங்கிறார். பரதாழ்வான் அங்க இருக்கும்போது அவனை விட்டுட்டு என்னால இனிமேல் ஒரு க்ஷணம் கூட இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே கல்வி புஷ்பகமானத்தை பிடிச்சுன்னு வந்தார் இல்லையா, அந்த ரீதியில பரதாழ்வானுக்கு குண அனுபவத்தினாலேயும் எம்பெருமான் ஏழ எழுந்தருளப் போகிறான் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தினாலேயும் அவர் உயிர் தரித்து இருக்கார். ஆனால் இளைய பெருமாள் அப்படி கிடையாது. இளைய பெருமாள் கிட்ட ஒரு சமயம் பெருமாள் சாதித்தார் சக்கரவர்த்தி திருமகன் காட்டுல, அப்பதான் காட்டுல போக ஆரம்பிச்ச புதுசு, அப்ப நீ நாட்டுக்கு திரும்பி போயிடு அப்படின்னார். சக்கரனா நீ நாட்டுக்கு திரும்பி போயிடு, ஏன்னா அங்க அம்மாவெல்லாம் பாத்துக்கணும், கௌசல்யை யார் பாத்துப்பா, நீயும் விட்டு ஆனார், பரதாழ்வான் வந்து ரட்சிப்பார் அப்படின்னு ஆனா கூட கைகேயினுடைய ஒரு ஆதிபத்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அங்க, அதனால கௌசல்யக்கு இன்னும் கஷ்டம் நிறைய எல்லாம் இருக்கும், அதனால நீ திரும்பி போய் கௌசல்யை நீ தான் பாதுகாத்துக்கணும், அதுக்காக நீ திரும்பி போ அப்படின்னு சொன்னார். அப்ப லக்ஷ்மண பெருமான் பதில் சொல்ற, கௌசல்யா தேவியானவ அவ என்ன போல 100 பேரை அவர் பார்த்துப்பார், அவரை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை,
ஆனா அவருக்கு நல்ல சாதுரியம் உண்டு, நல்ல சாமர்த்தியம் உண்டு, நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் உண்டு. இந்த வசனமே ராமாயணத்துல இருக்கு, கௌசல்யா பிபிருத பிபிரியாது மூ சதம் அப்படின்னு வரும். நூற்று கணக்கான பேரை கௌசல்யா பார்த்துப்பார், அவரை பார்த்துக்கிறதுக்கு யாரும் வேண்டாம், அவருக்கு அத்தனை சாமர்த்தியம் உண்டு. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதுங்கோ. என்ன திரும்பி போகணும்னு சொல்றங்களே, என்ன நினைச்சுட்டு இருக்கோங்கோ, உண்மை பிரிந்து நான் உயிர் வாழ முடியுமா? அப்பதான் சொல்ற ஜலான் மத்ஸ்யா விவோத்ருதவ் அப்படின்னு. பக்கத்துல பிராட்டி இருக்காரு இல்லையா சீதாதேவி, அவரையும் கூட்டுக்கிறார். சரி என்ன சொல்றீரே, பக்கத்துல சீதா பிராட்டி இருக்காரோ இல்லையா, அவர்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, நீ நாட்டுக்கு திரும்பி போ, கௌசல்யா அம்மாவை நீ பாத்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லலாமே, ஏன் சொல்லல அப்படின்னா. அதுக்கு பெருமாள் என்ன சொல்றார், அப்படி இல்லை, அவர் என்ன பிரிஞ்சு இருக்கவே மாட்டார், ஒரு க்ஷணம் கூட உயிர் வாழ மாட்டார் இந்த தேவி ஆனவர் அப்படின்னு சொன்னா. அப்ப லக்ஷ்மண பெருமாள் சொல்றார், நானும் அப்படிதான், நானும் அப்படிதான், பிராட்டிக்கு எந்த அளவு உங்ககிட்ட ஸ்நேகம் இருக்கோ, உண்மை பிரிந்து அவரால் தரிக்க முடியாதோ, அந்த அளவு ஸ்நேகம் அடியனுக்கும் இருக்கு. அதனால தன்னையும் பிராட்டியும் ஒன்னா ஆக்கிண்டு ஜலான் மத்ஸ்யா விவோத்ருதவ், ஜலத்திலிருந்து மீனை எடுத்து வெளியில போட்டா அது எப்படி உயிர் தரிக்கும்? அந்த மாதிரி உண்மை விட்டு வெளியில நாங்க இருந்தா நாங்களாம் உயிர் தரிக்க முடியாது, எங்க ரெண்டு பேராலுமே தரிக்க முடியாது அப்படின்னு இளைய பெருமாள் விண்ணப்பம் பண்ணாராம். பெருமாளும் அதை ஒத்துண்ட அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். அந்த ரீதியில பெருமாளை விட்டு பிரிந்து க்ஷணகாலம் கூட இருக்க முடியாத நிலையிலே இருப்பவர் லக்ஷ்மண பெருமாள். பிற்காலத்துல நம்ம பார்க்கிறோம், பிராட்டி கூட பெருமாளை விட்டு பிரிந்து 10 மாசம் இருந்தா, ஆனா லக்ஷ்மண பெருமாள் பிரியவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தும் நம்ம பார்க்கிறோம். அதனால அப்படிப்பட்டவர். ஆனா பரதாழ்வான் பகவத் குண அனுபவத்திலே ஈடுபட்டு அவர் பெருமாள் வருகிற நாளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர் பரதாழ்வார். இப்ப ஆழ்வார் என்ன சொல்றார், சுவாமி நம்ம ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, அடியனை இந்த கணத்துல அடியனை லக்ஷ்மண பெருமாள் மாதிரி நினைச்சுக்கணும், ஏன்னா உண்மை பிரித்து உண்மை பிரிந்து தரிக்க முடியாத நிலையிலே நான் இருக்கேன். பரதாழ்வான் மாதிரி இருந்தா நீர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அனுகிரகம் பண்ண போறீர், கட்டாயம் பண்ண போறீர்னு நினைச்சுட்டு நான் ஆறி இருப்பேன், தேறி இருப்பேன் மாத்திரமில்ல, அந்த அனுபவமே போக்கியமாக நான் வைத்துக் கொண்டிருப்பேன், ஆனா அந்த நிலைமை இல்லை அப்படிங்கிறது தேவரீர்கிட்ட விண்ணப்பம் பண்றேன் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு சாரமாக சாக்ஷாத் சுவாமி சாதிச்சிருக்கு. இப்போ இந்த பாசுரத்துல எம்பெருமானை பற்றி சொல்லும் போது, செந்தன் கமல கண் கைகால் சிவந்தவாய் ஒரு கருணாயிரு, அந்தமில்லா கதிர் பரப்பி அலர்ந்த துக்கும் அம்மானே அப்படின்னா, செம் அப்படின்னா சிவந்ததான, கண்ணா குளிர்ந்ததான, கமலம்னா தாமரை போல் இருக்கக்கூடிய, கண் கைகால் திருக்கண்கள் திருக்கைகள் திருக்கால்கள், இது சிவந்தவாய், அது மாத்திரம் இல்லாமல் சிவந்தவாய்னா சிவப்பாக இருக்கக்கூடிய அப்படின்னு, ஒரு கருணாயிரு ஒரு கருப்பான ஒரு சூரியன், ஒண்ணு கருப்பான சூரியனே இருக்கணும், அது ஒரு பக்கம் பார்த்தா சிவப்பா இருக்கணும், எல்லாம் இருக்கணுங்கிற, அதாவது சூரியன் இருக்கான் நல்ல பிரகாசத்தோடு கூட இருக்கான், ஆனால் அவன் நீல கலர்ல இருக்கான், அதுக்கு நடுவில் எத்தனையோ அவயவங்கள்லாம் அந்த சூரியனுக்கு சிவப்பாக இருக்கு. குறிப்பாக அந்த அப்படி ஒரு கருணாயிரே ஒரு கை கண் கண் கை கால் எல்லாம் எடுத்து வந்ததுன்னா, அந்த கண் கை கால்லாம் எப்படி சிவப்பாக இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு திருமேனியோடு கூட நீ வரணும் அப்படின்றார். கருணாயிருன்னு சொல்லப்படினாலே எம்பெருமானுடைய திருமேனி மேகம் போலே கருத்ததாக இருக்கிறபடினாலே சொல்ற, அதே சமயம் அந்த திருமேனிக்கு நல்ல பிரகாசம் உண்டு, ஜோதிர்மயமாக இருக்கு அப்படிங்கிறபடினால கருணாயிரு நீலசூரியன் அப்படிங்கிற, அந்தமில்லா கதிர் பரப்பி எல்லா பக்கத்திலையும் தன்னுடைய கதிரை பரப்பி, சூரியன் எப்படியானா நாலா திக்குகளும் தன்னுடைய பிரகாசத்தை வீசுகிறானோ அந்த மாதிரியாக அப்படிப்பட்ட ஒரு சூரியனானவன் எல்லா பக்கமும் பிரகாசிக்கிற மாதிரி உன் திருமேனி பிரகாசிக்கு நீ வரவேணும். அலர்ந்தது ஒக்கும், அலர்ந்ததுன்னா மலர்ந்திருப்பது, ஒக்குமா மலர்ந்திருப்பது போல இருக்கக்கூடிய, அம்மானே என்னுடைய சுவாமியே, விஸ்வக் விசார் யசங்கேய கிரணத்தையா விகசிதனான நீலசூரியனுக்கு சதுசனான அப்படிங்கிற, எல்லா பக்கமும் கதிர் பரப்பி இருக்கக்கூடிய ஒரு நீல சூரியன் போல், நீல சூரியன் போல வரணும். இப்ப பிள்ளாஞ்சி சுக்தி என்னன்னு கேட்டா, ஆதாம்ர சீதல சரோருக சதிருசமான நயன பாணி பாத வதனங்களை உடைத்தாய் நிரவதிக தீப்தி யுக்தமாயிருப்பதொரு கருணாயிரு போலே இருந்த நீ வந்து தோன்றாய் அப்படிங்கிறார்.
சிவந்தவாய் அப்படின்னா சிவந்ததான திருவாய் திருப்பவள செவ்வாய் அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்க. நயன பாணி பாத வதன அப்படின்னு சொல்லப்படினால எம்பெருமானுடைய திருவாயானது சிவந்தவாயாக சிவந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க சாதிக்க அந்த அர்த்தமே நம்ம வச்சுக்கலாம். பொதுவாக சிவந்தவாய்னா சாட்சா சுவாமியும் அருண அதரமானன்னு சாதிச்சிருக்க, அதனால சிவந்த வாய் அப்படின்னு பிரிச்சுக்கணும். கண் கைகால் சொல்ற மாதிரி வாயும் சிவந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். எல்லாமே தாமரைப்பூ போல இருக்கு. தாமரைப்பூனா வெறும் தாமரைப்பூ இல்ல, சென் தன் அப்படின்னு ரெண்டு போடுற, சிவப்பாக இருக்கணும் குளிர்ச்சியாகவும் இருக்கணும். ஆ தாமர சீதல சரோரக சதிருசமான நயன பாணி பாத வதனங்களை உடைத்தாய் நிரவதிக தீப்தி யுக்தமாயிருப்பது ஒரு கருணாயிருபோலே அப்படின்னு. எல்லா பக்கமும் கதிர் பரப்பி இருக்கக்கூடிய கருணாயிருபோலே இருந்த நீ வந்து தோன்றாய், இப்படிப்பட்ட நீ வந்து எனக்காக தோன்ற வேண்டும், என் கண்வட்டத்திலே நீ வந்து தோற்ற வேண்டும் அப்படின்னார். அனந்ததுக்கும் அம்மானே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாசனம் ஆரம்பத்துல வந்து தோன்றாய் அன்றேல் அன்றேல் அடுத்தது நீ வரவில்லையாயில் அன்றேல் உன் வையம் தாய மலரடிக்கு முந்தி வந்து யான் நிற்ப முகப்பே கூவி பணி கொள்ளாய், உன்னுடைய திருவிடி கீழே நான் வந்து நிற்க வேண்டும், உன்னை என்னை உன் திருவடியிலே கூட்டிக்கொள் அப்படிங்கறத அப்படி சொல்ற. அங்கேயும் ஒரு அழகான ஒரு காட்சி ஒன்று சொல்ற, உன் திருவடி மலர்கள் இருக்கு, அந்த திருவடி மலர்கள் முன்னே நான் அங்கே நிற்கணும், நீ ஒரு விஷயத்தை ஒரு கைங்கரியத்தை நீ அருளி செய்வதற்கு முன்பே அதை செய்ய வேண்டும் என்கிற அபிசந்தியோடு கூட இதை செய் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அது செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட நான் முன்னே வந்து நிற்க, ஆனா நீ என்ன பண்ணணும் கேட்டானா என்னை கூவி என்னை அழைத்து கொண்டு உன்னுடைய கைங்கரியத்திலே என்னை ஈடுபடுத்த வேணும் அப்படிங்கிற, என்னை முகப்பே கூவி பணி கொள்ளாய், முகப்பே உன்னுடைய சந்நிதியிலே கூவி என்னை அழைத்து கொண்டு பணி கொள்ளாய் அப்படின்னு, என்னை கைங்கரியத்திலே ஈடுபடுத்திக் கொள்வாய். அதாவது கைங்கரியத்துக்காக அடியன் உன் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னும் போது உன் திருவுள்ளத்திலே என்ன கைங்கரியத்தை நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை நானே புரிந்து கொண்டு செய்யும்படியான ஒரு நிலையை எனக்கு தர வேணும் அப்படின்னு அர்த்தம். நீ சொல்லிதான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி வையம் தாய மலரடிக்கு அப்படிங்கிற லோகம் மொத்தத்தையும் அளந்ததான மலரடிக்கு அப்படின்னு அர்த்தம். வையத்தை தாயான தாவினான்னு அர்த்தம், உலகம் தாவின மலரடிக்கு. வசிஷ்ட சண்டால விபாகம் பாராதே சர்வ ஜந்துக்கள் தலையிலும் சம்ஸ்பர்சித்ததான கமல சதுசமான திருவடிகளின் கீழே அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் திருவடிக்கு நாம ஆசைப்படுறோம்னா தப்பு கிடையாதுங்கிறதுக்காக இந்த வரியை சொல்ற. ஏன்னா உன் திருவடியால் தானே உலகம் முழுக்க நீ அளந்தாய், அதுல வசிஷ்டர் மாதிரி இருப்பவர்களும் உண்டு, ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவர்களும் உண்டு, எல்லாரையும் உன் திருவடியினாலே நீ அளந்த மாதிரியாக அப்படிப்பட்ட திருவடியை நான் ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படலாம் தப்பு இல்லையே, ஏன்னா உன் திருவடி தான் பொதுவாக எல்லாருக்கும் நீ அருளி செய்திருக்கிறாயே அனுகிரகம் செய்திருக்கிறாயே, அதனால அதுல நான் ஆசைப்படுறேன். அந்த உன் வையம் தாய மலரடி கீழே நான் வரணும், லோக விக்ராந்தமாயிருந்த உன் திருவடி மலர்களின் கீழே அப்படிங்கிற, உன் திருவடி கீழே நான் இருக்கணும், கை கூப்பிட்டு நிற்கணும். எங்க ஸ்ரீவைகுண்டத்துல நீ ஆதிசேஷ பதியங்கத்திலே மேலே வீற்றிருக்கும் போது, திருமாவணி மண்டபத்திலே மேலே வீற்றிருக்கும் போது, அதிலே உன்னுடைய திருவடியானது அந்த பதியங்கத்திலிருந்து கீழே தொங்கி கொண்டு இருக்கும்போது அந்த திருவடி கீழே கை கூப்பிட்டு நான் நிற்கணும் அப்படின்னா, முந்தி வந்து யான் நிற்ப முந்தி வந்து அப்படிங்கிற, முன்னாடியே வந்து நான் இருக்கணும் அப்படின்னா, அது என்ன முன்னாடி அப்படின்னு கேட்டா, உன் திருவுள்ளத்தில் அபேட்சிதமான கைங்கரியத்தை நீ அருளை செய்வதற்கு முன்பே அறிந்து செய்யும் அவனாய் கெட்டி அப்படின்னு, கைங்கரியத்தை நீ அருளை செய்வதற்கு முன்னாடியே உன்னுடைய திருவுள்ளம் என்னங்கிறத புரிஞ்சுட்டு அதை செய்வதற்கு சித்தமாக நான் கை கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து இருக்கணும். அதுதான் இப்படினா இதுதான் இப்படிதானே கைங்கரியங்கள் செய்யணும். அவர் சொல்றாரா பார்க்கலாம், சொன்னா செய்யலாம், இல்லாட்டா வேற யாரும் செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு என்ன அப்படின்னா நாம இங்க நினைப்போம். அப்படிலாம் இல்லாமல் அந்த கைங்கரியமே பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறபடினால அது எம்பெருமான் சொல்வதற்கு முன்னாடியே அது செய்ய வேணும் நமக்கு பாக்கியங்கிறபடினாலே, நான் முந்தி வந்து யான் நிற்பேன் அப்படின்னு
நீ நினைப்பதற்கு முன்னாடியே நான் அங்க வந்து அதை நீ அருளை செய்வதற்கு முன்பே அறிந்து செய்ய கடவனாய் சமைந்து நிற்க அப்படின்னு பிள்ளானும் சொல்றேன். முகப்பே கூவி பணி கொள்ளாய், முகப்பே உனக்கு எதிராகவே என்னை கூவி என்னை அழைத்து கொண்டு பணி கொள்ளாய், கைங்கரியத்திலே ஈடுபடுத்த வேணும். அதாவது நீ இங்க வரவில்லையாண்டால் என்னை அங்கே அழைத்து கொண்டு கைங்கரியத்திலே ஈடுபடுத்த வேணும். அந்த கைங்கரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னான்னா, நீ நீ மனசிலே சங்கல்பிப்பதற்கு முன்பாகவே நான் அதை செய்வதற்கு சித்தமாக உன் முன்னாடி கைகூப்பி கொண்டு நிற்கக்கூடியதான ஒரு கைங்கரியம், உன் திருவடிக்கீழே நிற்கக்கூடியதான ஒரு கைங்கரியம், அந்த கைங்கரியத்திலே என்னை ஈடுபடுத்துவாயினர். அன்றே அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யமாய் லோக விக்ராந்தமாய் இருந்த உன் திருவடி மலர்களின் கீழே உன் திருவுள்ளத்தில் அபேட்சிதமான கைங்கரியத்தை நீ அருளி செய்வதற்கு முன்பே அறிந்து செய்ய கடவனாய் சமைந்து நிற்க முகப்பே கூவி பணிகொள்ளாய் என்கிறார். அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா அப்படின்னு கத்தியத்தில் ஒன்று சாதிக்கிறார். அதை இங்க எடுத்தது எதுக்காக கேட்டானா, எம்பெருமான் ஒரு விசேஷமும் பார்க்காமல் எல்லாருடைய தலையிலையும் தன்னுடைய திருவடியை வைத்தான் திருவிக்ரம அவதாரத்திலே. அதனால்தான் நாம் அதில் உரிமையை கொண்டாட முடியுது. லோக விக்ராந்த சரணோ சரணம் தேவிரதம் இப்போன்னு சொல்ற மாதிரி நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத காண்பிப்பதற்கு ஒரு உதாரணமாக எம்பெருமானே எல்லாருக்கும் அனுகிரம் பண்ணியிருக்கான்னு அதனால அதை எடுத்து சொல்றேன். அடுத்த பாசனம் பார்க்கலாம். ஒக்குமம்மான் உருவம் என்று உள்ளம் குழைந்து நானாடும் தொக்கமேகப்பல் குழாங்கள் காணும் தோறும் தொலைவன் நான் தக்க ஐவரதமக்காய் அன்று ஈரையும் பதின்மர் தாழ் சாய புக்க நல்தேர் தனிப்பாகா வாராய் இதுவோ பொருத்தமே. இப்பொழுது வாராய் அப்படின்னு மறுபடியும் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா எம்பெருமான் இப்ப கூட்டுக்கிறதா இல்லை, அதனால நீயே இங்கே வரவேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். நாம் உண்மை அழைத்துக் கொள்ளும் அளவும் பகிர் விஷயங்களிலே வியாபரித்து நம்மை மறந்திரும் என்ன, அவற்றில் சதுச வஸ்துக்கள் உன்னை மறக்க ஒட்டுகிறதில்லை என்கிறார் என்று சங்கதி அப்படின்னு சாட்சிக்கிற சாட்சாசம். பெருமாள் கேட்டாரா என்ன அவசரம் கூட்டுக்கணும் அவ்வளவுதான், நான் கூட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துன்றோம், கொஞ்சம் பொறுத்துன்றோம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது, சம்சாரத்தில் இருந்தாலும் தப்பு கிடையாது, கட்டாயம் நான் கூட்டுக்கு தான் போறேன் இல்லைங்கிறது கிடையாது, அதனால அதுவரை கொஞ்சம் பொறுத்துன்றோம். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, ஃப்ரீயா இருந்துக்கும் சகஜமாக இருந்து கொள்ளும், லோகத்துல எல்லாரும் சகஜமா இருக்க அழியும், பெருமாள் வந்து கூட்டுக்கு போறாங்க கூட்டுக்கும் போது கூட்டுக்கட்டும், அது வரைக்கும் என்ன கேட்டா அது வரைக்கும் சாப்பிட்டு குளிச்சுட்டு தூங்கிட்டு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தானே நம்மளா இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஆழ்வார் அப்படிலாம் கிடையாது, சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஏன்னா எம்பெருமானே ஒரு நாள் காண வாராயே ஒரு நாள் காண வாராயேன்னு சின்ன குழந்தை மாதிரி பரபரப்போட இருந்துட்டு இருக்கார். சின்ன குழந்தைகள் பால் சாப்பிடனா ஒரே பரபரப்பா இருக்கும், எப்படியானா பால் வரப்போறது அம்மா வந்து கொடுக்க போறா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரியாக ஆழ்வார் ரொம்ப ரொம்ப பரபரப்போட கூட ரொம்ப டென்ஷனோட கூட இருந்துட்டு இருக்காரு. அப்ப பெருமாள் சொன்னாரு எதுக்காக இத்தனை இந்த பரபரப்பெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ பாட்டுக்கு இருந்துடும் நான் பாட்டுக்கு வரேன் வந்து சேவை சாதிக்கிறேன், அது வரைக்கும் என்ன பண்றதுன்னா மறந்துடும் எல்லாத்தையும், நான் சேவை சாதிக்கிறேன் அது வரைக்கும் இப்படி வெறுமை எப்போ வருவானா அப்போ வருவானா இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானா இன்னைக்கு சேவை சாதிக்க போறேன் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் பேசாம இருக்கும், நான் எப்போ கூட்டுக்கணுமோ அப்போ கூட்டுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அதற்கு ஆழ்வார் பதில் சொல்ற, அப்படி என்னால் இருக்க முடியலையேங்கிற, உண்மை மறந்து என்னால் இருக்க முடியலையே, எப்போ உங்களுடைய சேவை கிடைக்குன்னு ஒரு துடிப்பு என் மனசுக்குள்ள இருக்கேன், அந்த மனசை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல, சரி ஒரு கஷண காலமும் கொஞ்சமாவது உண்மை மறந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுடைய நினைவு தான் வருது. குறிப்பாக தொக்கமேக பல்குழாங்கள் காணும்தோறும் தொலைவண்ணான், எத்தனை மேகக்கூட்டங்கள், மேகக்கூட்டங்கள்லாம் பார்க்கும் போதும் ஒவ்வொரு தடவை மேகக்கூட்டத்தை பார்க்கும் போதும் நான் என்னை தொலைத்து விடுவேன், நான் என்னை மறந்து விடுவேன். அப்போ உங்களுடைய நினைவு தான் இருக்கும், ஏன்னா மேகம் போன்ற திரும்பி நமக்கு இருக்கிறபடியினாலே எத்தனை தடவை என்னென்னைக்கும் நான் மேகத்தை பார்த்தாலும் என்னுடைய மனசானது குடைந்து போய்விடும், நான் தொலைந்து போய்விடுவேன், நான் மரணாவஸ்தையை அடைவேன், உம்மை விட்டு பிரிந்து தரிக்க முடியாத நிலையிலே நான் ஆகிவிடுவேன். ஆகையால் எம்பெருமானே ஒக்குமம்மான் உருவமென்று
உள்ளங்குழிந்து நானாலும் அந்த எம்பெருமானுடைய திருவுருவமானது எம்பெருமானுடைய திருமேனி ஆனது இதற்கு சதிசமாக இருக்கும் மேகம் போல இருக்கும் அப்படிங்கிற இடத்திலே அதை நினைத்து நினைத்து உள்ளங்குழிந்து நான் பல மேக குழாங்களை எல்லாம் கூட்டம் கூட்டமாக பார்க்கும்போது நித்தியமும் பார்க்கும்போது அதிலே மனசு ஈடுபட்டு மனசு குழைந்து என்னையே நான் மறந்து போகக்கூடிய நிலையிலே ஆயிடுவேன். உண்மை மறக்க மாட்டேன், ஆனால் என்னை மறந்து விடுவேன் அப்படிங்கிற நிலை எனக்கு ஆயிடும். என்னையே மறந்து விடுவேன், ஆனா உண்மை மறந்து இருக்க முடியாது. நான் மறக்கணும்னு நினைச்சா கூட இந்த மேகம் உன்னை ஞாபகம் உறுத்துரு, இந்த சூரியன் உன்னை ஞாபகம் உறுத்துகிறார், இந்த வாசத்தடம் உன்னை ஞாபகம் உறுத்துகிறது, உன் திருமேனியை ஞாபகம் உறுத்துரு. தாமரை தடாகத்தை பார்த்தா உன் திருமேனி ஞாபகம் வருது, கடலை பார்த்தா உன் திருமேனி ஞாபகம் வருது, மேகத்தை பார்த்தா உன் திருமேனி ஞாபகம் வருது. அதனால நான் உன்னை மறந்து இருக்க ஒட்டுகிறதில்லை இந்த மேகங்கள் அப்படிங்கிற பிள்ளை. நான் உன்னை மறந்திருக்கேன்னு பார்த்தா கூட இந்த மேகங்கள் என்ன விடாது போல இருக்கு, உன் திருவடியே ஞாபகமாக ஞாபகப்படுத்துது அதெல்லாம் அப்படிங்கிற. அதனாலே நீ வரவேணும். முன்னொரு சமயம் பக்க ஐவரத பக்தாய் பஞ்ச பாண்டவர்களுக்காக 100 பேர் தாழ் சாயும்படியாக ஒரு தேரை நடத்தி பார்த்தசாரதியாக நின்ற பெருமானே, புக்க நல் தேர் தனிப்பாகா தேர்ப்பாகனே வாராய், இதுவோ பொருத்தமே, வராம இருப்பது உனக்கு பொருத்தமா, பாண்டவர்களுக்காக நீ வந்தா போலே எனக்காக நீ வரவேண்டாமா என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்பொழுது விசேஷ அர்த்தம் பார்க்கலாம். ஒக்கும் அம்மான் உருவம் என்று உள்ளம் குழைந்து நானாலும் தொக்கமேகப்பல் குழாங்கள் காணும் தோறும் தொலைவன் நான். ஒக்கும் அம்மான் உருவம், அம்மான அந்த சுவாமியினுடைய ரூபத்தை ஒக்கும் சமமாக இருக்கும் இந்த மேகங்கள் அப்படின்னு தொக்கமேகப்பல் குழாங்கள் இப்படி தொக்கன கூட்டமாக சேர்ந்திருக்கேன்னு அர்த்தம். மேகப்பல்குழாங்கள், மேகத்தினுடைய பல கூட்டங்கள், மேகம் எப்பவுமே தனியா இருக்காது இல்லையோ, கூட்டம் கூட்டமா தானே வரும். அதை காணுந்தோறும் நான் தொலைவன், நானாலும், நானாலும்னா நாளும் நாளும் அர்த்தம். மேகம் நித்தியம்தான் வந்துட்டு இருக்கு, நித்திய மேகத்தை பார்க்கும் போதும் நித்தியம் நான் தொலைந்து போவேன், என்னையே மறந்து விடுவேன், மரண நிலையிலே ஆகிவிடுவேன், ஏன்னா உன்னுடைய நினைவு வரப்படியினாலே. அப்படி மேகத்துக்கும் எம்பெருமான் திருமேனிக்கும் பலவிதமான பொருத்தம் இருக்கிறபடியினாலே, நீல ஸ்னிக்த கம்பீர சீதல உதாரத்வாதிகளாலே இந்த மேகங்கள் சதுசங்களாம் தொக்கு மேக பல்குழாங்கள் சொல்லுகிறார்கள். ஒக்கும் அம்மான் உருவம் என்று அப்படின்னு சொன்னார்கள் முதல்ல, தொக்கமேக பல்குழாங்களை சொல்லும்போது ஒக்கும் அம்மான் உருவம் என்று எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஒக்கும் சதிருசமாக இருக்கும்னா எந்த விதத்திலையும் கேட்டா இதுல முக்கியமாக 5 விதம் சொல்லியிருக்காரு. இங்க என்னென்ன விதம் அப்படின்னு சொல்லும்போது, நீல முதல்ந்து மேகமும் நல்ல கருத்ததாக இருக்கு, எம்பெருமான் திருமேனியும் கருத்ததாக இருக்கு. இரண்டாவது ஸ்னிக்த, மேகம் நல்ல ஸ்நேகத்தோடு இருக்கும், அதாவது ஜலமெல்லாம் இருக்கிறபடினாலே எம்பெருமானுடைய திருமேனியும் நல்ல ஸ்நேகத்தோடு இருக்கும். மூணாவது கம்பீர, ஆகாசத்துல மேகம் என்ன ஆனாலும் கம்பீரமா இருக்கும், நம்ம அண்ணாந்து பார்த்தோம்னா கம்பீரமா நடப்படுறது இல்லையோ அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கான். நாலாவது சீதல, மேகம் குளிர்ச்சியா இருக்க மாதிரி எம்பெருமான் திருமேனியும் நமக்கு சம்சார தாபத்தை போக்கி குளிர்ச்சியாக இருக்கும். ஐந்தாவது உதாரத்வ, மேகம் உதாரமாக அதாவது நிறைய மழை பொழிகிற மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியும் கருணை மழையை பொழிகிறது, காரப்பார் கருணை மழை பொழிந்திருந்தால். ஆக இந்த மாதிரி பல விதங்கள்ல பார்த்தோமா, ஆதியும் போட்டிருக்காரு, இது மாத்திரம் இல்லை இன்னும் நிறையா இருக்கு. இப்படி மேகம் போல குளிர்ச்சியாக, மேகம் போலே அழகாக, மேகம் போலே கம்பீரமாக, மேகம் போலே உதாரமாக, மேகம் போலே ஸ்நேகத்தோடு கூட இப்படிலாம் இருக்கிறபடினால எம்பெருமானுக்கு மேகவண்ணன் அப்படின்னு பேர் உண்டு இல்லையோ. மேகவண்ணன்னா மேகம் போலே வர்ணமுடையவன் மாத்திரம் அர்த்தம் இல்லை, வண்ணம்னா ஸ்வபாவம்னு அர்த்தம். அப்போ மேகத்தினுடைய ஸ்வபாவம் உடையவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறபடினால, அப்ப இத்தனை ஒற்றுமை அப்படின்னு இருக்கும்பொழுது அப்ப மேகத்தை பார்த்தால் உன்னுடைய திருமேனி ஞாபகம் வராமல் எப்படி போகும், அது எப்படி வராம இருக்கும், ஏதாவது ஒன்னு ரெண்டு ஒற்றுமை இருந்து பெரிய அளவுல இல்லைன்னா பரவாயில்லை, இத்தனை அளவிலே உன் திருமேனியோடு ஒக்கும் அப்படின்னு இருக்கச்ச அந்த மேகங்கள் பார்த்தால் அப்போ உன்னை என்னாலே மறந்திருக்க முடியவே முடியாது, உன் திருமேனியோடு ஒக்கும் என்று
தொக்கமேகப் பல்குழாங்கள் காணும் தோறும் நானாலும் உள்ளம் குழைந்து துளைவன் நான். தொக்கமேகப் பல்குழ தொக்க கூட்டமா இருக்கக்கூடிய மேகத்தினுடைய பல்குழாங்கள் பல வரிசைகளை காணும் தோறும் பார்க்கும் போதெல்லாம் நானாலும் ஒவ்வொரு நாளும் நாளும் அப்படிங்கிற எத்தனை தடவை பார்த்தாலும் சரி, ஒரு நாள்லயே பல தடவை பார்த்தாலும் சரி, பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கும். பார்க்கும்போது உன்னுடைய திருமேனியுடைய ஞாபகம்ங்கிறது கட்டாயம் வரும் அப்படின்னு. அதனாலே உள்ளம் குடைந்து துளைவன் நான், இந்த மனசு அப்படியே குடைந்து போய் உன்னுடைய திருமேனியில ஈடுபட்டு நான் என்னையே தொலைத்து விடுவேன் அப்படிங்கிற. நான் உன்னை மறந்திருக்க ஒட்டுகிறதில்லை இந்த மேகங்கள். இதான் இந்த பாட்டுல சங்கதி ஆரம்ப சொல்ற பெருமாள் சொன்னா, கொஞ்ச நாள் அப்படியே என்னை மறந்திருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள் வந்து நாமே உங்க வேண்டிய சமயத்துல கூட்டுக்கிறேன் அப்படின்னா, மறந்து என்னை மறந்திருக்க முடியாது, நான் மறந்திருக்கணும்னு நினைச்சா கூட இந்த மேகங்கள் எல்லாம் என்னை மறக்க ஒட்டாதபடி பக்கத்திலே வந்து படாதபாடு பொருத்துகின்றன அப்படின்னு. அப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, தக்க அதனாலே நீ வரவேணும். தக்க ஐவர தமக்காய் அன்று ஈரைம்பதின் மறுத்தாள் சாய புக்கனல் தேர் தனிப்பாகா அப்படின்னு. அன்னைக்கு ஒரு நாள் பாண்டவர்களுக்காக கௌரவர்களை கொள்வதற்காக ஒரு புக்கனல் தேர் தனிப்பாக ஆச்சரியமான தேரிலே வந்தவனே அப்படின்னு அர்த்தம். தக்க ஐவரத மக்காய், தக்கானா உனக்கு ஏற்றதான ஐந்து பேர்கள், உன்கிட்டே பரம பக்தியோடு இருப்பவர்கள், உன்னுடைய திருவடியிலே சரணாகிதி செய்தவர்கள், அதை பிள்ளான் சாதும் போது உன் திருவடிகளையே பிராபியமும் பிராபகமும் என்றிருக்கும் ஐவருக்கு சேஷபூதனாய். எம்பெருமான் பாண்டவர்களுக்காக சாரதியாக வந்து தேரை நடத்தி போனான், ஆனா நமக்கு வரலையே அப்படின்னா அது அவர்களுக்கு தக்கும், அவர்களுக்கு ஏற்றது. ஏன்னா எம்பெருமானுடைய திருவடியே பிராபியம் பிராபகம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். இப்போ சரணகமலைய பிராபியத்துவ பிராபகத்துவ புத்திசாலிகள்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். ஐவர தமக்காய், அப்படிப்பட்ட பாண்டவர்களுக்காக எம்பெருமான் தேர் நடத்தினான், எனக்கு நேரம் கூட வரமாட்டேங்கிறான். அதுதான் இதுவோ பொருத்தமேங்கிற, இது பொருத்தமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கற. என்ன பாண்டவர்களுக்காக நீ தேரெல்லாம் ஓட்டுற, நேரம் முன்னாடி வந்து நின்று தேரை கையில எடுத்துட்டு தேர் ஓட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிய, எனக்கு முன்னாடி வந்து சேவையை கூட சாதிக்க மாட்டேன் என்கிறாயே அப்படின்னும் போது, அந்த பாண்டவர்களுக்கு வந்தது எந்த விதத்திலே பொருத்தம் அப்படிங்கறத சாதிக்கிற, அவர்களுக்கு வந்தது பொருத்தம் ஆனா எனக்கு வராதது பொருத்தம் இல்லைங்கிறது இதுவோ பொருத்தமேன்னு சாதிக்கிற. ஏன்னா அவர்கள் தொக்க அப்படிங்கிற பாண்டவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள்னா தக்க தக்க ஐவர் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா கண்ணனே சிந்தையாக உடையவர்கள். மகாபாரதத்துல பார்த்தோம்னா 14 வருஷ காலம் பாண்டவர்கள் அப்படி 12 வருஷ காலம் வனவாசம் பண்ணார்கள் அப்படின்லாம் இருக்கும். 12 அப்புறம் 1, 13 இதுல கண்ணனுடைய நினைவு தான் நிறைய இருக்கு. காட்டுல நிறைய மகரிஷிகள்லாம் வந்தார்கள், தௌம்யர் அந்த மாதிரி மகரிஷிகள்லாம் நிறைய பேர் வரா, மார்க்கண்டேயர் வியாசர் எல்லாருமே வரா. இவ எல்லாருமே பாண்டவர்கிட்ட கிருஷ்ணனுடைய பெருமையை தான் சொல்றான். இவர்களும் அந்த கிருஷ்ணனை தான் நம்பின்னு இருக்கான். கிருஷ்ணனுடைய கதையை பேசி கிருஷ்ணனை நினைத்து கிருஷ்ணனை விஸ்வசித்து இப்படியே தான் காட்டுல அவர்களுடைய காலங்கிறது போயிருக்கு மொத்தமாகவே. அதனால கிருஷ்ணனையே சரணமாக பற்றினவர்கள், கிருஷ்ணன் மூலமாகவே சகல க்ஷேமத்தையும் பெற்றுக் கொள்பவர்கள், அதனால அவர்கள் தக்கவர்கள். உன் திருவடிகளையே பிராபியமும் பிராபகமும் என்றிருக்கும் ஐவருக்கு சேஷ பூதனாய், அவர்களுக்காக பகவான் சேஷன் ஆயிட்டானான். பாண்டவர்கள் பெருமாளுக்கு தாசர்கள் மாறி போய் பெருமாள் போய் அவர்களுக்காக சேஷபூதனாக மாறி தேர் ஓட்டுறான் அப்படின்னா பார்ப்போம். அது வந்து தக்க ஐவர் தமக்காய் அப்படின்னு சொல்லுவோம். அஞ்சு பேருக்காக நான் அஞ்சு பேருக்கு சேஷனாக அவர்களுடைய ஒரு காரியத்துக்காக பகவான் தன்னையே தாழ்த்தி கொண்டு தேரோட்டினார் அப்படின்னு தானே பார்ப்போம். அப்ப அவருடைய காரியத்தை நடத்தணும்னா என்ன பண்ணணும் கேட்டானா, விரோதிகள் ஒழிக்கணும். அதுக்காக சொல்ற அன்றே ஈரையும் பதின்மர் தாழ்த்தான் ஈர் 50 ஈர் 50 250 பேர் அவர்கள் தாழ்த்தாய அப்படின்னா, அவர்கள் மொத்தமாக சாயும்படியாக. தாழ்னா கால் அர்த்தம், காலோட கை விளராலாம், அதாவது மரத்தை முறிக்கிறோம்னா வேரோட முறிக்கணும் இல்லையோ, அந்த மாதிரி அவர்களை வேரோட முறிக்கிற மாதிரி அவர்களை தாளோட சாயும்படி பெருமான் பண்ணியிருக்கான். பஞ்சபாண்டவர்களுக்கு இஷ்ட விநியோகனார்கனாய் அன்று பாரத யுத்தம் பிரவர்த்தமான காலத்திலே அன்றுன்னு சொல்றாரு இல்லையா,
இன்னைக்கு பாரத யுத்தம் நடக்கும்போது என்ன பண்ணு நீர்? ஈர என்பது 2 அம்பதான அவர்கள் கௌரவர்களுடைய தாழ் சாயும்படியாக சின்ன மூல துருவங்கள் போலே பூமோ நிபத்திதராம்படி மரத்தை வெட்டும்போது எப்படி வேரோட வெட்டுவாளோ அந்த மாதிரி அவர்களை மொத்தமாக தரையிலே விழும்படி பண்ணவர். அன்று ஈரையும் பதின்மர் தாழ் சாய புக்க நல்தேல் தரிப்பாக அப்படி பண்ணவன் எம்பெருமான். எப்படின்னு கேட்டா புக்க நல்தேர் தனிப்பாக, அதாவது தேர் பாகன் அப்படி மாத்திரம் இல்லாமல் நல் தேர் அப்படிங்கிற நல்ல தேர் அப்படி உத்தமமான ஒரு தேர், அந்த தேருக்கு தனி பாகனம், இவனை மாதிரி சாரதி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு சாரதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த தேரும் நல்ல தேர் அப்படின்னார். ஏன்னு கேட்டா கிருஷ்ணன் சொல்றதை கேட்கிற தேரா இருக்கு, முதல்ல கிருஷ்ணனுக்கு சேஷமாக இருக்கக்கூடிய தேராக இருக்கு. அந்த தேரை பொறுத்த வரைக்கும் சரீரம் மாதிரி, அந்த குதிரைகள் தான் ஜீவாத்மா மாதிரி, ஒரு சரீரத்தையும் ஒரு ஜீவாத்மாவையும் பூட்டி எம்பெருமான் நம்மளை எல்லாம் வழி நடத்துறான் இல்லையா. ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவாத்மாவை சேர்த்து வச்சு நமக்கெல்லாம் வழி நடத்துறான் இல்லையா, அந்த மாதிரியாக அந்த தேர்ல அந்த குதிரையை பூட்டி எம்பெருமான் வழி நடத்துகிறானா. புக்க, புக்கனா நடுவிலே போனேன்னு அர்த்தம், புகுந்தான்னு அர்த்தம். அதாவது அர்ஜுன் கிருஷ்ணனை பார்த்து சொன்னான், கண்ணா சேனையோர் துயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேய்ச்சத, ரெண்டு சேனைக்கும் நடுவில் என்னுடைய தேரை கொண்டு செலுத்து அப்படின்னா உடனே அடுத்த க்ஷணம் அர்ஜுனுக்கு சேஷனாக நின்று கொண்டு கண்ணன் ஆனவன் ரெண்டு சேனைக்கும் நடுவில் அந்த தேரை கொண்டு போய் செலுத்தி விட்டான். அதனால்தான் புக்க அப்படிங்கிற புகுந்து நிற்கிற தேர். அங்கிருந்தான் கீதோபதேசம், ரெண்டு சேனைக்கும் நடுவில் இருந்தா கீதோபதேசம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேர் அப்படின்னா நல் தேர் தனிப்பாக. நல்ல தேர்கிறதுக்கு என்ன அர்த்தம் கருதிக்கிறார் அப்படின்னா, உன்னை சாரதியாக உடைத்தாகையாலே ஸ்லாக்கியமான ரதத்துக்கு, ஒரு தேர் நல்ல தேர்னா சாரதி நினந்த தேர் நினைக்க போடுது, அதனால உன்னுடைய தேர் இல்லையோ அதனால நல்ல தேர் அப்படின்னு வச்சுட்ட அப்படிப்பட்ட தேருக்கு தனிப்பாக, தனிப்பாகனாக பாகனா இங்க தேர் ஓட்டின்னு அர்த்தம், அப்படிப்பட்ட தனிப்பாக வாராய் நீ வரவேணும் இங்கே அப்படிங்கிறார். இது வரைக்கும் நம்ம பாசனங்களில் பார்க்கும் பொழுது எம்பெருமானை எந்த மாதிரி வரவேணும் அப்படின்லாம் பிரார்த்திக்கிறார், எந்த மாதிரி திருமேனியிலே நீ சேவை தர வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் நாம் அதை வச்சுக்கணுமா, அதனால நீ பார்த்த சாரதியாக எனக்கு சேவை சாதிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம். அதெல்லாம் பிள்ளான் அழகா சொல்றார், அன்றி ஈரையும் பதின்மர் தாழ் சாய புக்க நல் தேர் தனிப்பாக, அந்த தேரை இங்கனே திருத்தி கொண்டு வாராய், அந்த தேரை அப்படியே திருப்பிண்டு நேரம் எங்கிட்ட வந்துருங்கிறார். அன்னைக்கு ஒரு தேர் ஓட்டினோ இல்லையோ, அந்த தேரோட கூட அப்படியே வரணும், அந்த தேரை அப்படியே திருப்பி ஓட்டிண்டு நீ எனக்கு முன்னாடி சேவை சாதிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை சாதிக்கிறார். பார்த்த சாரதியாக உன்னை சேவிக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஆழ்வார் சொல்றார். இதுவோ உன்னுடைய பிரணயித்துவம், இதுவோ பொருத்தமே, நான் வாராயினா வருவேனானா அப்படின்னா அது வருவதுதான் பொருத்தம், வராம இருக்கிறது பொருத்தம் இல்லை. ஏன்னு கேட்டா நீ அர்ஜுனனுக்காக என்ன பண்ணிருக்க, சேனையோர் பூயோர் மத்தியே ரதம் ஸ்தாபையன்னு அர்ஜுனன் சொன்னான், ரெண்டு சேனைக்கு நடுவில் தேரை கொண்டு செலுத்து அப்படின்னா போய் செலுத்தினா இல்லையா. அப்ப அதே மாதிரிதான் நான் சொல்றேன், அதே தேரோட கூட நீங்க எங்காத்துக்குவா அப்படின்னு நான் சொல்றேன், அப்ப நீ வர வேண்டாமா, ஏதோ அர்ஜுனனுக்கு மாத்திரம்தான் செய்வா எனக்கு செய்ய மாட்டாயா அப்படின்னு கேட்கறேன். எனக்கும் அர்ஜுனனுக்கு என்ன வித்தியாசம், நானும் பாண்டவர்கள் போலதான், நானும் உன்னையே பிராபியமாக பிராபியமாக நானும் நடந்துட்டு இருக்கேன் நினைச்சுட்டு இருக்கேன், அதனால அடியனுக்கும் அருள் செய்ய வேணாமா, அர்ஜுனனுக்கு மட்டும் அருள் செய்து அடியனுக்கு அருள் செய்யாமல் இருந்தால் அது பொருத்தமா? இதுவோ உன்னுடைய பிரணயித்துவம், இல்ல கூட்டா கூட்டா நீ வரமாட்டேன் அப்படிங்கிறதா உன்னுடைய பிரணயித்துவமா அப்படின்னு கேள்வி கேட்கிற. அத சாட்சா சுவாமி நிறைய சொல்ற, எனக்காக அந்த பேரை இங்கே நடத்தினால் ஆகாதோ, ஆசிரியர் ஐவருமாய் தற்பீடகர் சதசங்கியாதருமானாலோ உதவுவது, நான் ஏகாக்கியுமாய் பீடிக்கிற மேக சமூகங்கள் அசங்கியாதங்கள் ஆனால் உதவுலாகாதோ, அங்க எப்படி பாண்டவர்கள் இருக்காரோ அந்த மாதிரி இங்க நான் இருக்கேன், அதற்கு பாண்டவர்களை ஹிம்சிக்கிறவர்களாக கௌரவர்கள் இருக்கா, இங்க என்னை ஹிம்சிக்கிறவாக மேகங்கள்லாம் இருக்கு, ஏன்னா மேகங்கள்னாலே எனக்கு வந்து மனசு ரொம்ப ஈடுபட்டு உங்களுடைய பிரிவினாலே நான் கஷ்டப்பட்டுருக்கேன், அதனால இதுவோ பொருத்தம், இங்கே ஐயா உன்னுடைய ஆசிரித சம்சலேஷ சுவாவம்
ஆசிரியர்களுக்காக தூத்தியம் சாரத்தியாதிகளை பண்ணது, ஆயுதம் இடையேன் என்று ஆயுதம் எடுத்தது எல்லாம் பொய்யோ? ஒரு பாண்டவர்களுக்காக நீ இவ்வளவு பண்ணியிருக்க, தூது போயிருக்கிறாய், சாரத்தியம் பண்ணியிருக்கிறாய், ஆயுதம் எடுத்திருக்கிறாய், யுத்தத்தை நடத்தி கொடுத்திருக்கிறாய், இத்தனை பண்ணியிருக்கிய, அப்ப அதுதானே உன்னுடைய சுபாவம். அப்படி வச்சு நான் கூப்பிடும் போது வராமல் இருப்பது உன்னுடைய சுபாவம் இல்லையே, அது உனக்கு பொருத்தமா? நாராயண கதாமிவாம் என்று கவி பாடினும் உன் பக்கல் கைகூலியாய் பொய்யை பாடினானோ வாராய் அப்படிங்கிற நாராயண கதான்னு சொல்றாரு. மகாபாரதம் மொத்தத்தையும் சொல்லிட்டு இது நாராயண கதா அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய கதையை தானே சொல்றிருக்க மகாபாரதம் மொத்தம். பாண்டவர்களுக்காக நீ எப்படி எல்லாம் ரக்ஷணம் பண்ணாய் அப்படிங்கிற கதை தானே, அதெல்லாம் பொய் இல்லையே. வெறுமையான பாட்டு பாடினது இல்லையே, பைசாவுக்காக பாடின பாட்டு இல்லையே, சத்தியமாக பாடின பாட்டு தானே. அது சத்தியமாகணும்னா நீ இங்க வர வேண்டாமா அப்படின்ற. வாராய், எனக்கு அதெல்லாம் செய்ய வேணுமோ, ஒரு கால் முகங்காட்ட அமையுமே. இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில வாராய்னு முடிக்கிறார் இல்லையா, வாராய் இதுவோ பொருத்தமே. கண்ணனை பார்த்து, கண்ணா எனக்காக நீ தேரோட்ட வேண்டாம், எனக்கு அந்த தேரோட்டின திருக்கோலத்துல முன்னாடி வந்து நின்றா போறோம், எனக்காக நீ தூத்தியம் போக வேண்டாம், நீ என் முன்னாடி வந்து நின்றாய் வாராய் அப்படின்னு ஒண்ணு மட்டும்தான் நான் சொல்றேன். பாண்டவர்கள் மாதிரி நிறைய சொல்லல, நீ எனக்காக தூத்து போகாய் அப்படின்னு சொல்ற, எனக்காக சாரத்தியம் செய்யாய் அப்படிங்கிற, ரெண்டு சேனைக்கு நடுவுல என்னுடைய தேரை கொண்டு செலுத்து அப்படிங்கிற, இப்படி எல்லாம் பலது சொல்றானே. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல கண்ணா, நீ ஒண்ணுதான் சொல்றேன், வாராய் அப்படின்னு. நீ எனக்காக முன்னாடி வந்து நிற்க வேணும், எனக்கு அந்த சேவையை தர வேணும் அப்படின்னு சொல்றேன். அதை செய்யாத போது இதுவா உன்னுடைய பிரணயித்துவம், இவ்வளவுதானா உன்னுடைய பிரணயித்துவம் அப்படின்னு ஆழ்வாரே செல்லமாக கோபிச்சுக்கார். எனக்கு அதெல்லாம் செய்ய வேணுமோ, ஒரு கால் முகங்காட்ட அமையுமோ அப்படிங்கிறதுங்க, இதுவோ உன்னுடைய பிரணயித்துவம் என்கிறார் சாட்சா பிள்ளான் சாதிக்கிறார். இவ்வளவுதானா உன்னுடைய பிரணயித்துவம், பக்தர்கள் கிட்ட மகாபாரதத்தில் நிறைய சொல்றாளே, பாண்டவர்களுக்காக கண்ணன் என்னென்னமோலாம் சொன்னான், என்னென்னமோலாம் செய்தான், எப்படி எப்படி இல்லாமோ கஷ்டப்பட்டான்னு சொல்றாளே, ஆனால் நான் இவ்வளவு கூட்டும் எம்பெருமானே நீ வரவில்லையே, நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், நீ எந்த தேரை அர்ஜுனுக்கு செலுத்தினாயோ அந்த தேரையோட கூட அப்படியே திருப்பிண்டு இங்க ஒரு சமயம் வந்துட்டு போனா போறாதா, அது இல்லாமல் இருந்தால் இது மகாபாரதத்துல சொன்னதெல்லாம் பொய்யாயிடுமா அப்படின்னு என்பதாக கொஞ்சம் லேசாக கடிந்து கொண்டு, இதுவோ பொருத்தமே அப்படின்னு கடிந்து கொண்டு ஆழ்வார் அழகாக பாடுறான். இங்க எம்பெருமானை எப்படி வரவேணும் அப்படிங்கிற உபாயத்தையும் சொல்றாரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், எப்படி ஆனால் ருக்மிணி பிராட்டியானவர் கண்ணனை சொல்லும் போது நீ எப்படி வரவேணுங்கிற உபாயத்தையும் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற. பூர்வே திருஷ்டி மகதி குலதேவ யாத்திரான்னு ஆரம்பிச்சு விவாக தினத்துக்கு முன்னால் குலதேவி யாத்திரான்னு ஒரு யாத்திரை இருக்கு, அந்த சமயத்துல நீ வந்து என்னை கூட்டிக் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த சமயத்துல நம்ம அது இதுக்கு முன்னாடி ஒரு பாசுரத்துல பார்த்தோம் இல்லையா, விண்தன்மேல் தான் மண்மேல் தான் வெறிநீர் கடல் தான் மற்றத்தான் தொண்டனேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே. நீ ஒரு நாள் வரவேணும், எங்கேருந்து வரணும் எப்படி வரணும்னா அது நான் உனக்கு சொல்ல வேண்டாம். நீ திருநாட்டுல விண்தன்மேல் தான் சிவை குண்டத்திலேருந்து வரலாம், இல்ல திருப்பார்கடல்ல இருந்து வரலாம், இல்ல மண்ணில இருந்து வரலாம், இல்ல மலையிலேருந்து வரலாம், எங்கிருந்து வேணாலும் வரலாமே அப்படிங்கிற. அப்ப அதுக்கு பிள்ளான் அர்த்தம் சாதிக்கும் போது, திருநாட்டில் நின்றாதல், பூமியில் உள்ள திருநகர்களில் நின்றாதல், இல்ல இங்க ஏதாவது ஊர்ல எத்தனையோ ஊர்ல பெருமாள் இருக்காரு இல்லையோ, அங்க ஏதாவது ஊர்ல இருந்து பெருமாள் நேரம் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தூணில் நின்றாதல் தொண்டனே உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே அப்படின்னா, நீ ஒன்னும் கஷ்டப்படவே வேணாம், எங்காத்த தூண்ல இருந்து வரலாம்ட்ட, நீ இங்க இருந்து வரணும் அங்கேருந்து வரணும்லாம் கிடையாது. ஸ்கம்பை கவர்ஜம் மதுனாபி கரீசூனம் திரைலோக்கியம் ஏற்றது அகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு சொன்ன மாதிரியாக, மொத்தமுமே நரசிம்ம கர்ப்பம் தானே, எல்லாராத்த தூண்லையும் நரசிம்ம பெருமாள் இன்னைக்கும் இருந்துட்டு தானே இருக்க, இன்னும் வெளியில வராம உள்ளுக்குள்ளதானே இருக்க, அந்த ஒரு தூண்ல மட்டும்தானே வெளியில வந்த, பிரகலாதன் வீட்டு தூண்ல தானே வெளியில வந்த, வேற எதுலையுமே வெளியில வரலையே, அதனாலே உனக்கு சிரமம் எதுவுமே கிடையாது, நீ ஒரு தூணில் இருந்து எங்காத்து தூணில் இருந்து நீ சுலபமாக வந்து தோன்றலாமே பெருமானே, நீ வாராய் அப்படின்னு அங்க பிரார்த்திச்ச, உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே அப்படின்னு சொல்ற. ஸ்ரீ நரசிம்ம விருத்தாந்தத்தை நினைத்து அருளி செய்தபடி அப்படின்ன, அதாவது தாம் இத்தனை ஆர்த்தராய் கூப்பிட்டு அழைக்க செய்தேயும் அவன் வாராதொழிந்தவாறே திருச்செங்கண்டூரில் நின்றும் எழுந்தருள திருவுள்ளவில்லையா ஆனாலும் அப்படின்னு சாட்சாத் அழகா சொல்ற. திருநாட்டிலிருந்து வரத்துக்கு திருவுள்ளம் இல்லையா, சரி பரவாயில்ல விட்டுடும்,
திருப்பார்கடல்ல இருந்து வருஷத்துக்கு திருவள்ளுவம் இல்லையா, சரி பரவாயில்ல விட்டுடும். இப்ப திருச்செங்குன்னூர் பெருமாள் தானே கூட்டுன்னு இருக்கார், ஒரு நாள் வந்து தோன்றாயன் அப்படிதானே சங்கதி பார்த்தோம். அப்ப திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாறுல இருந்து வருவதற்கு உமக்கு திருவள்ளுவம் இல்லையா, அதை விட்டுட்டு வரத்துக்கு திருவள்ளுவம் இல்லையா, விட்டுடும். ஆனா நீங்காத்து தூண்ல இருக்கீர் இல்லையா, அங்கிருந்து வந்து தோன்றலாமே அப்படின்னு ஒரு விஷயத்தை அழகாக அந்த பாசுரத்திலே சொன்ன மாதிரி இப்பொழுது நாம் இந்த பாசுரத்திலே அழகாக ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். என்ன கேட்டான்னா, எம்பெருமானே நீ பாண்டவர்களுக்காக புக்க நல்தேர் தனிப்பாகா அப்படின்னு ஆச்சரியமான தேர், அது கண்ணனுக்குன்னே இருந்த தேர், அந்த தேரை ஓட்டிக்கொண்டு அர்ஜுனனுக்கு அனுகிரகம் செய்த மாதிரி அதே தேரிலேயே எனக்கும் வந்து அனுகிரகம் செய்யலாமே, உனக்கு சிரமமே இல்லையே என்பதாக சொல்லுகிறார். அந்த நல்தேர் அப்படின்னு சொன்னது இன்னொரு அபிப்பிராயம் கூட சொல்லலாம், கண்ணன் இருக்கிறபடினாலதான் அந்த தேர் நல்ல தேரா இருந்துதான் அப்படின்னு மகாபாரதத்துல கடைசியில் ஒரு கதை வரும். அதாவது எத்தனையோ திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் எதிராளிகள் பிரயோகம் பண்றாரு, அந்த அஸ்திரங்கள் எல்லாத்தையும் தாங்கினு அந்த தேர் இருக்குன்னா அதுக்கு காரணமே கண்ணன் தான். அப்ப கடைசியில என்ன கதை சொல்லுவாங்க கேட்டா, மகாபாரத யுத்தங்கள்லாம் முடிஞ்ச உடனேயே அர்ஜுனனை பார்த்து இறங்குன்னு சொன்னானா கண்ணன். அப்ப அர்ஜுன் சொன்னா, கண்ணா நீ முதல்ல இறங்கு அப்புறம் நான் இறங்குறேன் அப்படின்னு. இல்ல இல்ல நீ முதல்ல இறங்கிடு அப்படின்னு கண்ணன் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் இறங்கினான். அதுக்கப்புறம் கண்ணனும் இறங்கினார். உடனே அந்த தேர் பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கான். என்ன இப்படி எரியுதுன்னு கேட்டா, எல்லாம் அத்தனை அஸ்திர பிரயோகம் பண்ணியிருக்கான், ஆக்னேய அஸ்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன அஸ்திரம்ண்டோ எல்லா அஸ்திரமும் பிரயோகம் பண்ணியிருக்கிறார்கள், எல்லாமே மந்திரங்களான அஸ்திரங்கள். அதனால அது என்னைக்கோ எரிஞ்சிருக்க வேண்டியது, நான் இருந்தபடியினாலே அது எரியல. இத்தனாளா கண்ணன் இருந்த வைபவத்தினாலே அந்த தேர் எரியாம இருந்திருக்கு. நான் இறங்கினா அந்த தேர் எரிஞ்சிடும், என்னுடைய சக்தியை நான் அதுல வைத்திருக்கிறபடினாலே அது இருந்திருக்கு இத்தனை நாளா அப்படிங்கிற உண்மையை கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான்னு ஒரு ஐதிஹியத்தை சொல்வார்கள். அதனால கிருஷ்ணன் எழுந்தருளி இருக்கிறபடியினாலேயே ஒரு திவ்யமான ஒரு தேர், மகாபாரதத்துல கடைசி வரைக்கும் இருந்த தேர் அதுதான் நமக்கே தெரியும். ஏன்னா இப்போ கர்ணன் முதலானவர்கள்லாம் ஒரே நாள்ல 8 தேர் மாற்றினான் கர்ணன் அப்படின்லாம் வரும். கர்ணனுக்கும் பீமனுக்கும் நடந்த யுத்தத்துல ஒரு நாள்ல 8 தடவை கர்ணனுடைய தேரை பீமன் வந்து பிடிச்சிட்டான், ஒடிஞ்சு ஒடிஞ்சு போயிடுது, திருப்பி திருப்பி போய் வேற தேர் வேற தேர் இப்படிதான் எடுத்துட்டு வந்தான். அது மாதிரி நிறைய பேரோட தேர் எல்லாம் போயிடுது, போனா உடனே அவ அடுத்து ஒரு தேர் ஒன்று வச்சிருப்பா அதுல வருவா அப்படிலாம். ஆனால் அர்ஜுனனுடைய தேர் மாத்திரம் 18 நாள் முதல் நாள்ல இருந்து அஞ்சு கடைசி நாள் வரைக்கும் ஒரே தேர் அப்படி இருந்தது. அதுக்கு காரணம் அது நல் தேர், அது கண்ணனுடைய தேர். அதனால அவர்களுக்காக இருக்கக்கூடிய புக்க நல்தேர் தனிப்பாக அதுல ஒரு ஒப்பற்ற பாகனாக சாரதியாக கண்ணன் இருந்திருந்தான் அப்படின்னு மகாபாரதத்துல பார்க்கிறோம் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட பாகா நீ வருவாய் அப்படின்னு அதையும் இதையும் சேர்த்து மறுபடியும் நம்ம அந்த வரியை பார்க்கலாம். உன் திருவடிகளையே பிராபியமும் பிராபகமும் என்றிருக்கும் ஐவர்க்கு சேஷ பூதனாய் அன்று ஈரைம்பதின்மர் தாழ்சாய புக்க நல்தேர் தனிப்பாக அந்த தேரை இங்கனே திருத்தி கொண்டு வாராய், இதுவே உந்துவோ உன்னுடைய பிரணயத்துவம் என்கிறார் அப்படின்னு பிள்ளானுடைய ஒரு சீசுக்கு அந்த தேருடைய வந்து சேவை சாதிக்க வேண்டும் என்பது. இதுவோ பொருத்தம் அப்படிங்கறத அடுத்த பாக்கிறோம், அது நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் பார்த்தோம், ஆனால் ஆச்சரியேகான்விதத்வாதே சுபமகுடதையாம் சுவாமியதோத்தௌசயித்வாது ஜீமூதஸ்யாமலத்வாது ஸ்ரிதசுலபதையா பத்மசூரியோபமாங்காது சாரத்யாத் பாண்டுசூனோ அவநிபரஹிருதேஹ அந்தராத்மத்வயோகாத் ஜீவாபேக்ஷா பிரதீக்ஷோ பவதி ததவனே ஸ்ரீபதிச்சேத்யபாணி அப்படின்னு இன்னைக்கு பார்த்த 7வது பாசுரத்திலே நாம் பார்த்தது பத்மசூரியோபமாங்காத் அப்படின்னு பார்த்தோம். தாமரை பூ போன்ற இருக்கக்கூடிய சூரியன், தாமரை பூவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனை போன்ற திருமேனி உடையவன் அர்த்தம். அதே பார்த்தோம்ல சூரியனே ஒரு அழகான ரூபத்தை எடுத்து வந்தான்னா, அதுவும் கருணாயிரு ரூபத்தை எடுத்து வந்தான்னா, அதுலேயும் தாமரைப்பூ போல கண் கைகால் திருவாய் இதெல்லாம் அதோட வந்தான்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரின்னு சொன்னபடினாலே, பத்மசூரியம் அப்படின்னா தாமரையோடு இருக்கக்கூடிய ஒரு சூரியன், அந்த சூரியனை போன்ற திருமேனி உடையவன் அப்படின்னு நிரவதிக கிரணோஜ்வல நீல சூரிய நிபமான திருமேனியை உடையவன். இது அந்த பாசுரத்துல பார்த்தோம். அடுத்து சாரத்யாத் பாண்டு சூனோஹோ அப்படின்னா, இப்ப நம்ம அழகாக பார்த்தோம் பாண்டு புத்திரனான அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணபடியினாலேயும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய பரமசாரம். அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு
பிரார்த்தித்த இடத்திலே வந்து அனுகிரகிப்பான் அப்படிங்கிற அர்த்தத்திலே ஜீவா அபேக்ஷா பிரதீக்ஷாக நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்து கொண்டு எம்பெருமான் இருக்கிறான் என்கிற விஷயத்தை மாயக்கூத்தா என்கிற தசகத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார் அப்படின்னு அர்த்தமாச்சு. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.